நண்பர்களுக்கு வணக்கம் அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் மிக முக்கிய அறிவிப்புன்னு வந்து எல்லா வங்கியிலேருந்துமே சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு தப்பை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரெக்கவரி பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுடைய பணம் அனைத்தையுமே வந்து இலக்க நேரிடும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எச்சரித்திருக்கிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனைத்து வங்கிகளோட கூட்டமைப்பும் சங்கமும் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து வாடிக்கையாளருக்கும் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பரப்பிட்டுருக்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேசிய மேம்பாக்கப்பட்ட வங்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறைய வங்கி இருக்குது இந்த எல்லா வங்கிலையுமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வச்சுருக்கிற அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு ஒரு முக்கிய அறிவிப்புன ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாளுக்கு நாள் டெக்னாலஜி வேறு லெவலில் வந்து மாறிக்கிட்டே வருது ஒவ்வொரு கட்டத்துலையும் டெக்னாலஜி புதுமையான பல விஷயங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்குது ஸோ இதை பயன்படுத்தி மோசடி பேர் வழிகள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வாடிக்கையாளர்களிடம் பணத்தை ஏமாற்றி பிடுங்கறதுல வந்து பயங்கர உஷாராக இருக்கிறாங்க ரொம்ப கராரான விஷயங்களையும் இதை வந்து செஞ்சுட்டு வராங்க ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு முக்கிய தகவல் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எந்த ஒரு எஸ்எம்எஸ்ஸுமே நாங்கள் அனுப்ப மாட்டோம் உங்களோட சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் நாங்கள் ஓடிபி முறையிலேயோ வேறு எந்த முறையிலையுமே நாங்கள் வந்து எந்த லிங்க்கையும் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்களுக்கு அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து மெசேஜ் அனுப்பப்பட்டதாகவும் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக டாக்குமெண்டேஷனையும் வந்து சரி பார்க்குறதுக்காக இகேவைசியை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பொய் மூலியமாக சொல்லி நிறையா வந்து வடநாட்டை சேர்ந்த ஒரு சில மர்ம நபர்கள் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நிறைய டிவிலையும் சரி நம்மளோட ஃபோன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயும் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசி போடுற வீடியோஸ்லாம் நம்ம வந்து கேட்டிருப்போம் இந்த மாதிரியான மோசடி பேர் கிட்டேருந்து நம்ம எவனு எப்படி தப்பிச்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ வாடிக்கையாளரோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு தகவலையுமே பெறக்கூடாது அப்படின்னு எல்லா வங்கிகளுமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கட்டளையை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எல்லா முக்கிய வங்கிகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா தெரிவிச்சிருக்குது மேலும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் முறையில் வந்து யாராச்சும் இப்போ ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு லிங்க் தயவு தயவுசெய்து அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த டேட்டாவும் அவங்க வந்து ஹேக் பண்ணிடுவாங்க இங்கே இருக்கிற டெக்னாலஜிக்கு அந்த ஒரே ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டுமே போதுமானது உங்களுடைய மொத்த தகவலுமே பார்த்திங்கன்னா திருடு போயிடும் அதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் என்னன்னா இந்த இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் வரும் ஹாப்பி பொங்கல் வரும் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பர்த்டே விஷஸ்ஸு மாதிரி நிறையா மாதிரி ஷார்ட்டான ஒரு லிங்க்கெல்லாம் வந்து அமுச்சிட்டு வராங்க ஸோ அதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நாம வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம மொபைல் வந்து போயிடுது ஸோ அது மூலிமா நம்மளுடைய காண்டாக்ட்டு ஃபோன் நம்பரு உள்ளே இருக்கிற அத்தனை விஷயங்களையுமே எடுத்துக்கிறாங்க நம்ம செக்யூர்டாக வச்சுருக்க அடுத்த தகவலையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் எடுத்துக்கிறாங்க நம்ம கொடுக்குற அந்த கிளிக் ஒன்று மட்டுமே போதுமானது இந்த மாதிரி நிறைய இன்சிடன்ட் நிறையா கேசஸ் வந்து நடந்துருக்கிறதுனால தான் எல்லாத்துக்குமே வாடிக்கையாளர் அனைத்து அனைத்து பேருக்குமே வந்து அலர்ட் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க எஸ்எம்எஸ் மூலிமா வந்தாலும் சரி அதை அனுப்பாதீங்க ஓடிபி அப்படின்னு வந்து வெரிஃபிகேஷன் அப்படின்னு எதாச்சும் சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு ஓடிபி வந்தால் அந்த ஓடிபி நம்பரை வந்து சென்ட் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஏன்னா உங்களுடைய கார்டு வந்து அவங்ககிட்ட இருக்குன்னு அவசியம் இல்லை ஏதாச்சும் ஒரு நம்பரை போட்டு உடனே வந்து சென்ட் பண்ணுவாங்க உடனே பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காச்சும் ஒரு ஓடிபியில் வந்து சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து அந்த ஓடிபி நம்பருக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க தயவுசெய்து சொல்லிடாதீங்க நீங்கள் வந்து உங்களோட பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் சரி செக்யூர்டாக வந்து அந்தந்த பேங்கோட மொபைல் ஆப்பை மட்டும் பயன்படுத்துங்க அப்புறம் உங்களுடைய ஐடி மற்றும் பாஸ்வேர்டு சம்மந்தப்பட்ட எந்த தகவலையுமே உங்களுக்கு உங்களை தவிர வேறு யார்ட்டையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மட்டுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் வேறு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மட்டுமே செக்யூர்டாக வச்சுக்க பாருங்கள் இதுதான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்கற ஒரு முக்கியமான தகவல் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டு விடுங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்